மெஷின் வெயிட்ஸ் பெட்டரா இல்லை ஃப்ரீ வெயிட்ஸ் பெட்டரா? நம்ம டம்பிள்ஸ் வச்சு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மூவ்மெண்ட்லையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதில்ல. நம்ம டம்பிளை வந்து எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். அதனால நம்மளுக்கு டம்பிள் வச்சு எந்த மசில் டார்கெட் பண்ணி வேணாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மெஷின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் சேம் தான். கேபிள் மெஷின்ஸ் தவிர முக்கவாசி மெஷின் வந்து மோஸ்ட்லி ஒரு மசிலை டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் மெஷின்ஸில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, என்னதான் அது ஒரு மசில் குரூப்பை டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மூவ்மெண்ட்டை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் அந்த மெஷினை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம ஹெவியர் வெயிட்ஸ் போட்டு பண்ணாலும் நம்ம இன்ஜுரிக்கான ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து மெஷின் வெயிட்ஸுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகி உங்களால் வெயிட்ஸ் நல்லா ப்ரோக்ரஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ வெயிட்ஸுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்க. மசில் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிஃப்ட் பண்ணுற வெயிட் வந்து நீங்கள் எந்த மசிலை ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த மசிலில் ஃபீல் ஆகுதாங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து நீங்கள் மெஷின் வெயிட்ஸில் பண்ணாலும் சரி இல்லை ஃப்ரீ வெயிட்ஸில் பண்ணாலும் சரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும்.